பிஜேபி கொடி பிஜேபி கொடியோட தேசிய கொடியும் இருக்கும் அதாவது நாங்கள் தான் தேசபக்தர்கள் எங்களை தாண்டி வேற யாருமே தேசப்பற்றை எடுத்து காட்ட முடியாது தேசிய கொடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரை கலர் கொடி இந்தியாவில் ஒரு கம்யூனல் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கொடியாக இருக்கிறது தேசிய கொடி என்றால் காவி கொடி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று மூன்று நபர்கள் அந்த நாக்பூர் ஹெட் குவார்டர்ஸில் தேசிய கொடியை பறக்கவிட முயற்சிக்கும் போது அவர்களை தடுத்து நிறுத்தது இதே ஆர்எஸ்எஸ் அவர்களை சிறையில் அடைத்தார்கள் தேச துரோகம் போன்ற டெஃபமேஷன் போன்ற வழக்குகளை போட வைத்தார்கள் பிஜேபியுடைய இந்த ப்ராஜெக்டை யாருமே ஹைஜாக் செய்துவிடக்கூடாது பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை எல்லாருமே கூடி பறக்கப்பட வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த விஷயத்தை பிஜேபி மட்டும்தான் செய்ய வேண்டும் வேறு யாருமே செய்யக்கூடாது இவர்கள் இன்னைக்கு வரை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை வைத்துதான் இந்த நாட்டை பார்க்கிறார்கள் ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போது இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள் வணக்கம் ஹர் கர் திரங்கா ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய கொடி பறக்க வேண்டும் இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான கோரிக்கை எடுத்து வைத்திருக்கிறது இதை நாம் அனைவருமே மதிக்க வேண்டும் இந்த கோரிக்கைக்கான ஒரு அர்த்தம் இருக்கிறது அதாவது இந்த நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆக போகிறது இந்த நாட்டை எந்த அளவில் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்தார்களோ அந்த அனைத்து நபர்களுமே நாம் கொண்டாட வேண்டும் இந்த நாட்டின் சுதந்திரத்தை கொண்டாட வேண்டும் ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் பிரதமர் மோடி அவர்கள் நாம் அனைவருடமே கேட்டுக்கொண்ட ஒரு ரெக்வெஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் பக்கத்தில் தேசிய கொடியை ரீப்ளேஸ் செய்து விடுங்கள் அதாவது உங்களுடைய படம் இருக்க வேண்டாம் அந்த இடத்தில் தேசிய கொடி இருக்கணும் அமித்ஷா அவர்கள் போன மாதம் கடைசியில் ஒரு அறிக்கையை கொடுத்தார் அதாவது ஹர் கர் திரங்கா என்கிற ஒரு வெப்சைட்டை லான்ச் செய்து அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 11 நபர்கள் இருந்தார்கள் அந்த 11 நபர்கள் ஃப்ளாக் தேசிய கொடியை தயாரிக்கக்கூடிய அந்த புதிய வெண்டர்கள் அவர்கள் இந்த தேசிய கொடியை தயாரிப்பார்களாம் 20 கோடி தேசிய கொடி தயாரிப்பதற்கான அந்த ஆர்டர் 11 நபர்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி குஜராத்தை சார்ந்த நபர்கள் இந்த விஷயம் வெளிவந்ததற்கு பின் ஒரு சில நாட்களிலேயே ஒரு 50-60 நபர்களுடைய பேரும் அதில் சேர்க்கப்பட்டது மொட்டையாக பேர் மட்டும்தான் வேறு எதுவுமே அல்ல அங்கே கொடுத்திருந்த அந்த ஃபோன் நம்பர்ஸ்களில் நாங்கள் பேசிய போது அவர்கள் கொடுத்த பதில் சார் எங்களுடைய பேர் தான் அங்கே இருக்கிறதே ஒழிய எங்களுக்கு ஆர்டர் அரசாங்க சார்பாக இன்னும் வரவில்லை சாதாரணமாக ஒரு வெறும் 20 ரூபாய்க்கு ஒரு கொடியை தயாரித்து கொடுத்தால் கூட எங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் தேவைப்படும் வெறும் 100,000 கொடியை தயாரிப்பதற்காக எப்படி இது சாத்தியம் என்று எங்களுக்கு புரியவில்லை எந்த விதமான சப்போர்ட்டும் இன்னும் அரசாங்கம் கொடுக்கவில்லை ஒரு சில இடங்களில் அந்த மெட்டீரியல் கூட போய் சேரவில்லை இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் நாங்கள் எப்படி இதை செய்ய இருக்கிறோம் ஆனால் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த பிஜேபியினர்கள் ஒட்டுமொத்த அரசாங்கத்தை சார்ந்த நபர்கள் அனைவருமே பல்வேறு விதமான பல்வேறு ஐடியாக்களுடன் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம் 75 ஆண்டுகள் வரும்போது இந்த பட்சத்தில் நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களுடைய வாசலில் உங்களுடைய ப்ரொஃபைல் பக்கங்களில் உங்களுடைய ஆஃபீஸ்களில் தேசிய கொடியை பறக்க விடுங்கள் நிச்சயமாக பறக்க விட வேண்டும் ஆனால் ஒரு அரசியல் கட்சி இதற்கு பின்னாடி செய்யக்கூடிய அந்த அரசியல் லாபத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டின் குடிமக்களாக இருக்கக்கூடிய நாம் நமக்கு கிடைத்த அந்த உரிமை அதிகாரம் நாம் அந்த தேசிய கொடியை பறக்க விடுவோம் என்கிற விஷயம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான கேள்விகளை நீங்கள் கேட்கக்கூடாது இந்த அனைத்து விஷயத்தையும் மறந்து விடுங்கள் எங்களுடைய ஹர் ஹர் திரங்கா என்கிற இந்த திட்டத்திற்காக நீங்கள் வேலை பாருங்கள் ஆனால் இதே இடத்தில் இன்னொரு விஷயம் என்னுடைய இரு பக்கத்தில் நீங்கள் படத்தை பார்த்து வருகிறீர்கள் ஒரு குழந்தை முகத்தில் இந்த படம் அதாவது அந்த அளவில்
நம்முடைய பிறப்பு அதிகார உரிமை தேசிய கொடி அதை எடுத்து காட்டுகிறது. நாம் தேசிய கொடியை நம் மனதில் எழுதியிருக்கிறோம். இதை எந்த அரசியல் கட்சியுமே எடுத்து காட்ட தேவையல்ல. இன்னொரு பக்கம் எந்த அமைப்பை சார்ந்த நபர்கள், எந்த அமைப்பு இந்த நாட்டை ஆளக்கூடிய அரசியல் கட்சிக்கு பின்னாடி இருக்கிறதோ, அதாவது ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், 9 தலைவர்கள், இவர்களுடைய ட்விட்டர் பக்கங்களை நான் உங்களுக்காக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்திருக்கிறேன். யாருமே தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கு, அதாவது எந்த இடத்திலிருந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்கிறாரோ அவருடைய குடும்பத்திற்கே இந்த விஷயத்தை புரிய வைக்காத போது மற்ற நபர்களிடம் எப்படி அந்த கோரிக்கை எடுத்து காட்டுகிறார்? ஆர்எஸ்எஸ்ஐ பற்றி நான் ஒரு சில விளக்கங்களை உங்களுக்கு எடுத்துக்காட்டியிருக்கிறேன். 2014 ஆண்டிற்கு பின் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபி கொடி, பிஜேபி கொடியோட தேசிய கொடியும் இருக்கும். அதாவது நாங்கள் தான் தேசபக்தர்கள், எங்களை தாண்டி வேறு யாருமே தேசப்பற்றை எடுத்துக்காட்ட முடியாது, ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷம். ஆனால் இதே ஆர்எஸ்எஸ் உடைய வேர்ஷனை நீங்கள் கேட்டீர்கள்னா தேசிய கொடியில் ஒரே ஒரு நிறம் தான் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு நிறம் மட்டும்தான் இந்த நாட்டின் ஒற்றுமையை, இந்த நாட்டின் அடையாளத்தை எடுத்து காட்டுகிறது. அந்த நிறம் தான் காவி நிறம். 1947 ஆண்டிற்கு பின் முதல் முறையாக நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்டர்ஸில் ஒரு முறை தேசிய கொடி பறக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின் எப்போதுமே 52 வருடம் வரை தேசிய கொடி பறக்கப்படவில்லை. இதற்கும் அவர்கள் ஒரு விளக்கத்தை கொடுத்து வருகிறார்கள். அதாவது தனியார் அமைப்புகள், அதாவது தனியார் நிறுவனங்கள் தேசிய கொடியை பறக்கவிடக்கூடாது. ஆனால் 2001 ஆண்டு இதே நாக்பூரில் 3 நபர்கள் அந்த நாக்பூர் ஹெட் குவார்டர்ஸில் தேசிய கொடியை பறக்கவிட முயற்சிக்கும் போது அவர்களை தடுத்து நிறுத்துகிறது இதே ஆர்எஸ்எஸ். அவர்களை சிறையில் அடைத்தார்கள். தேச துரோகம் போன்ற, டெஃபமேஷன் போன்ற வழக்குகளை போட வைத்தார்கள். ஆர்எஸ்எஸ் நாக்பூர் ஹெட் குவார்டர்ஸில் நீங்க தேசிய கொடியை பறக்கவிடக்கூடாது. இதே இடத்தில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். எப்படி ஒரு கட்சி தான் செய்யக்கூடிய தவறுகளையும் மறைப்பதற்காக இதே தேசிய கொடியை முன்வைத்து விடுகிறார்கள். 2018 ஆண்டு கட்வா, ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஆசிஃபா விவகாரம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அந்த ரேபிஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக இதே பிஜேபியை சார்ந்த நபர்கள், இதே பிஜேபியை சார்ந்த சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த அட்வொகேட்கள் ஜம்முவில் ஒரு ராலியை நடத்தினார்கள் ரேபிஸ்ட்களை காப்பாற்றுவதற்காக. அந்த இடத்தில் இதே தேசிய கொடியை தான் பறக்கவிட்டார்கள் இந்த நபர்கள். அதாவது தன்னை காப்பாற்றுவதற்காக எதை வேணாலும் செய்வோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய கொடிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை, ஆனால் இதிலிருந்து தப்புவதற்காக, ஒரு விஷயத்திலிருந்து தப்புவதற்காக அந்த தேசிய கொடியை முன்னிறுத்தி விடுவோம். இதே இடத்தில் இன்னும் ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு பகிர இருக்கிறேன். ஃபிளாக், 20 கோடி கொடிகளை தயாரிப்பதற்காக ஒரு 15 நாட்கள் மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம் ஆர்டிசன்ஸ்களுக்கு கொடுத்தது. அதாவது அந்த பட்டியலை நீங்கள் பார்க்கும்போது கொடி தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் அது கூட அங்கீகாரப்படவில்லை. கர்நாடகாவில் 45,000 மேற்பட்ட கொடி தயாரிக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ்கள் இருக்கிறார்கள். ஒரு 10 மாதங்களுக்கு முன் இதே அரசாங்கம் அவர்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்திருந்தால் இன்னைக்கு 20 கோடி என்ன, 40 கோடி கொடிகளை அவர்கள் தயாரித்திருப்பார்கள். காதியில் தான் கொடி தயாரிக்கப்பட வேண்டும், ஹேண்ட்மேட் கொடியாக தான் இருக்க வேண்டும் என்கிற பல விஷயங்கள் இருந்தது. ஆனால் இந்த முறை ரிலையன்ஸ் கம்பெனி இந்த மெட்டீரியலை தயாரித்து வருகிறது, அதாவது பாலியஸ்டர். இதற்கு மேல் நீங்கள் பாலியஸ்டரிலும் கொடியை தைக்கலாம், சில்கில் கொடியை தைக்கலாம், உலனில் கொடியை தைக்கலாம், காதி முக்கியமல்ல, எந்த மெட்டீரியலில் வேணாலும் நீங்கள் கொடியை தைக்கலாம். ஒரு விதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா யாருக்கு இந்த லாபம் போய் சேர இருக்கிறது, எப்படி இந்த விஷயத்தை டைவர்ட் செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் இதே கொடியை எடுத்து ஒரு சில இடங்களில் ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்கள் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது அவர்களை நீங்கள் கைது செய்து வருகிறீர்கள். ஆனால் இதே பிஜேபி செய்தால் பிஜேபியுடைய இந்த ப்ராஜெக்டை யாருமே ஹைஜாக் செய்துவிடக்கூடாது.
பிரதமர் மோடி அவர்கள் வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தை எல்லாருமே கூடி பறக்கப்பட வேண்டும் என்று கூறக்கூடிய அந்த விஷயத்தை பிஜேபி மட்டும்தான் செய்ய வேண்டும், வேறு யாருமே செய்யக்கூடாது. மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் மோகன் பாகவத்திற்கு தேசிய கொடியை கொடுக்க கிளம்பியிருக்கிறார்கள். மத்திய பிரதேஷ் பிஜேபியுடைய அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த இடம், மோகன் பாகவத் அங்குதான் இருக்கிறார் என்று அறிந்து காங்கிரஸ் தலைவர்கள் தேசிய கொடியை கொடுக்க முன் வந்தபோது அவர்களை எப்படி அங்கே இருக்கக்கூடிய போலீசார்கள் ஹேண்டில் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். தேசிய கொடியை நீங்களும் கொண்டாடுகிறீர்கள், தேசிய கொடியை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே கொண்டாடி வருகிறார்கள். ஆனால் ஒரு அரசியல் கட்சி எதற்கான லாபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஒரு அரசியல் கட்சி எதற்கான எந்த விதமான ப்ரொபகாண்டாவையும் பரப்பிவிடக்கூடாது, இது அனைத்துமே எங்களுடைய காப்பி ரைட் என்கிற ஒரு வேலையை தான் இந்த நாட்டு பிஜேபி கட்சி பார்த்து வருகிறது. இன்னொரு பக்கம் இதே ஆர்எஸ்எஸ்க்கும் தேசிய கொடிக்கும் எந்த அளவில் வித்தியாசம் இருக்கிறது என்று பாருங்கள். அவருடைய ஐடியாலஜியை கொஞ்சம் பாருங்கள். 52 வருடங்கள், அதாவது 15 ஆகஸ்ட் 1947 ஆண்டு, 26 ஜனவரி 1950 ஆண்டு நாக்பூரில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் காவி கொடியை மட்டும்தான் பறக்க விட்டார்கள். எப்போதுமே தேசிய கொடியை இவர்கள் பறக்க விடவில்லை. இன்னும் சொல்ல போனால் 2015 ஆம் ஆண்டு சென்னையில் நடந்த ஒரு ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் அவர்கள் கூறிய வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள்னா உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று. அவர்கள் கூறிய வார்த்தை, தேசிய கொடி இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரை கலர் கொடி இந்தியாவில் ஒரு கம்யூனல் பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய கொடியாக இருக்கிறது, தேசிய கொடி என்றால் காவி கொடி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று சென்னையில் 2015 ஆம் ஆண்டு சாம்பிரதாயக் விசார் கம்யூனல் தாட் ப்ராசஸ் கொண்ட இந்த கொடியை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார்கள். பிரதமர் மோடி 2014 ஆம் ஆண்டு இந்த நாட்டு பிரதமராக மாறிவிட்டார். அதற்கு பின்னும் இந்த தாட் ப்ராசஸ். இதே இடத்தில் என்னிடம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைத்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ் உடைய கால்வர்கர் எழுதிய இந்த வார்த்தைகள், அவருடைய ஐடியாலஜி, அவருடைய தாட் ப்ராசஸ். கால்வர்கர் கா கஹனா தா கி பகவா ஜண்டா ஹி ஹமாரி மகான் சன்ஸ்கிருதி ஆர் சம்பூர்ணதா வியக்த் கர்த்தா ஹே, யஹ ஈஸ்வர் கா ரூப் ஹே ஆர் ஹமே விஸ்வாஸ் ஹே கி அந்த் மே பூரா ராஷ்ட்ர இஸ் பகவா த்வஜ் கே ஆகே சிர் நவாஜேகா. தூசரி ஓர் ஜூலாய் சன் 1947 மே பாபா சாஹேப் அம்பேத்கர் के बम्बई प्रवास के दौरान हिंदू महासभा के कार्यकर्ताओं ने उनसे भेंट की और सुझाया कि भगवा झंडा ही राष्ट्रध्वज होना चाहिए। 10 जुलाई 1947 को बाबा साहेब वापस दिल्ली जाने लगे तो हिंदुत्ववादियों द्वारा एक और शंचाकृत हवाई अड्डे पर भगवा झंडा अर्पित कर कहा उनके लिए आंदोलन करना पड़ा तो वह भी। இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன? கால்வர்கர் அவர்கள் அவருடைய தாட் ப்ராசஸ், அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய ஃபவுண்டரில் இவரும் ஒருவர், இந்த நாட்டுடைய கொடி காவி கொடியாக மட்டும்தான் இருக்க வேண்டும், இந்த காவி கொடி மட்டும்தான் ஹிந்து மற்றும் இந்த நாட்டுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை அடக்கியுள்ளது. இதே இடத்தில் ஜூலை 10 ஜூலை 1947 ஆண்டு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை சந்தித்த ஹிந்து மகாசபாவை சார்ந்த தொண்டர்கள் தலைவர்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரிடம் இந்த நாட்டுடைய கொடி காவி கொடியாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையும் எடுத்து வைத்திருந்தார்கள். அதாவது எப்போதுமே ஆர்எஸ்எஸ் இந்த 3 நிறம் கொண்ட தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளவில்லை. என் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தலைவர்கள், இந்த நாட்டு பிரதமர், அனைத்து நபர்களுமே தன்னுடைய ப்ரொஃபைல் பக்கத்தில் தேசிய கொடியை மாற்றிவிடுங்கள் என்று கோரிக்கை கொடுத்த போது இவர்கள் அதை இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோகன் பாகவத் அவர்கள் அவருடைய படத்தை பார்க்கிறீர்கள் ப்ரொஃபைல் பக்கத்தில், மேலே ஆர்எஸ்எஸ் உடைய படம் இருக்கிறது. சுரேஷ் சோனி இன்னும் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர், அவருடைய படம் இருக்கிறது, தேசிய கொடி அல்ல, பின்னாடி ஆர்எஸ்எஸ் உடைய அந்த கேம்ப் சபையுடைய படம் இருக்கிறது. தேத்ததாரியா ஹாஸ்போலே இன்னொரு மிக முக்கியமான ஆர்எஸ்எஸ் தலைவர், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அருண்குமார் மாற்றம் கிடையாது. அனிருத் தேஷ்பாண்டே
மாற்றம் கிடையாது. வி பாக்யா எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சுரேஷ் ஜோஷி, கிருஷ்ணகோபால், நரேந்திரகுமார், இந்த 9 நபர்களுமே ஆர்எஸ்எஸ் உடைய மிக முக்கியமான தலைவர்கள். ஆனால் இவர்கள் இன்னைக்கு வரை தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாமல் ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியை வைத்து தான் இந்த நாட்டை பார்க்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு வித்தியாசமான பிம்பத்தை கிரியேட் செய்ய பார்க்கிறது பிஜேபி. தேசிய பற்று, ராஷ்டிரவாத், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். காரணம், பிரதமர் மோடி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். ஒரு ப்ரொபகாண்டாவை எந்த அளவில் இவர்கள் திணிக்க பார்க்கிறார் என்று பாருங்கள். அவர்களுடைய ஐடியாலஜியிலேயே எந்த விஷயம் இல்லாமல் இருந்ததோ அதை மக்களுக்கு முன் எடுத்து வைத்து ஒரு பிம்பத்தை கிரியேட் செய்யக்கூடிய வேலையை ஒரு அரசியல் கட்சி வழியாக பார்த்து வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கட்சி மட்டும்தான் தேசிய கட்சி, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் தேசப்பற்று கொண்ட கட்சி, இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தேசத்தை ஒற்றுமையாக எடுத்து வைக்க பார்க்கிறார்கள். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக ஹிந்து முஸ்லீம் என்கிற பிரச்சனை, கடந்த 8 ஆண்டுகளாக ஹிந்து ராஷ்டிரிய என்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜெண்டாவை ஒரு அரசியல் கட்சி திணித்து வருகிறது. ஆனால் இன்னைக்கு இவர்கள் தேசிய கொடி, தேசியவாதம், ஆசாதி கா அம்ருத் மகோத்சவ் என்கிற ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாட பார்க்கிறார்கள். இதற்கு பின்னாடி மறைக்கக்கூடிய விஷயம், இந்த நாட்டிற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் விலைவாசி, வேலைவாய்ப்பு, இந்த நாட்டுடைய பொருளாதாரம், இந்த நாட்டுடைய ஒற்றுமை, இந்த நாட்டுடைய உண்மையான அடையாளம் ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் ஹம் சப் ஹே பாய் பாய். ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய், நாம் அனைவருமே அண்ணன் தம்பி சகோதரர்கள் என்ற அந்த அடையாளம். ஆர்எஸ்எஸ்ற்கு அந்த ஒரே ஒரு நிறம் மட்டும்தான் முக்கியம். ஆனால் நமக்கு இந்த அனைத்து நிறங்களுமே முக்கியம் என்பதை நீங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.